ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரோஹித் அசோக். போன வீடியோவில் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இந்தியா வர்சஸ் நியூசிலாண்ட் விளையாட போகிறாங்க. ஸோ அந்த மேட்சோட இந்தியன் டீமோட ஸ்குவாடை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் இந்தியன் டீமோட பிளேயிங் லெவனை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். டீமோட லெவனை சூஸ் பண்ணுறது ஒரு நார்மலான மேட்சுக்கே ரொம்ப டஃப்பான டாஸ்க். எந்த ஃபார்மேட்டாக வேணால் இருக்கட்டும், உண்மையிலே ரொம்ப டஃப்பான டாஸ்க் இந்தியன் டீமோட லெவனை சூஸ் பண்ணுறது. ஏன்னா எக்கச்சக்க டேலண்டடான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த டீமில், என்னோட ப்ராபபிள் டீமில், 5 பேட்ஸ்மேன்ஸ், 1 கீப்பர், 2 ஸ்பின்னர் அண்ட் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடுவாங்க. ஸோ அந்த 5 பேட்ஸ்மேன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மா அண்ட் சுபம் கில் ஆடுவாங்க, அண்ட் 1 டவுனில் சட்டீஸ்வர் புஜாரா ஆடுவார், அண்ட் 2 டவுனில் விராட் கோலி, அண்ட் 3 டவுனில் அஜிங்கே ரானே. இந்த டாப் 5 பார்த்தீங்கன்னா கம்பேக்டாக இருக்குது, சாலிடாக இருக்குது. ஸோ இந்த 5 பேட்ஸ்மேனுமே எக்ஸ்ட்ராடினரி பேட்ஸ்மேன். ஸோ அந்த 1 கீப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்டவுட்டட்லி ரிஷப் பந்த் தான். எக்ஸலண்ட்டாக ஆடி இருக்காரு. இங்கிலாந்து சீரீஸாக இருக்கட்டும் இல்லை ஆஸ்திரேலியா சீரீஸாக இருக்கட்டும், 2 சீரீஸுமே எக்ஸலண்ட்டாக ஆடி இருக்காரு ரிஷப் பந்த். என்னோட 2 ஸ்பின்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின். இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஃபார்மை பேட்டிங்லேயும் காமிச்சிருக்காங்க, போலிங்லேயும் காமிச்சிருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா ஆஸ்திரேலியா சீரீஸில் எக்ஸலண்ட்டாக ஆடினார், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு இன்ஜுரி காரணமாக இங்கிலாந்து சீரீஸ் ஆட முடியல. அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு சூப்பரான ட்ரா ஆக்கினார் ஆஸ்திரேலியாவில், அண்ட் இங்கிலாந்தில் சென்னையில் ஒரு சூப்பரான 100 அடித்தார் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் என்னோட ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ். மூணு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா இஷாந்த் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் முகமது ஷமி. இவங்க மூணு பேருமே எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ இவங்க தான் என்னோட 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அண்ட் இவங்க எல்லாருமே தான் என்னோட ப்ராபபிள் டீம் நியூசிலாண்டை எதிர்த்து விளையாட வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் ரிவர்ஸ் ஸ்விங் ரோஹித் அசோக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, அதோட பெல் ஐக்கானையும் தான். நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் மூலமா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஸோ பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.